இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, தமிழக அரசு பள்ளி கல்வித்துறையிலேருந்து மாபெரும் வேலை அறிவிக்க போகிறாங்க. ஆசிரியர்கள் மற்றும் அலுவலக உதவியாளர், அதே போல் தோட்ட பராமரிப்பில் இந்த பணியிடங்கள் அறிவிக்க போகிறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா, தமிழக பள்ளி கல்வித்துறையில் உபரியாக உள்ள ஆசிரியர்கள் எத்தனை பேர், இப்போ வந்து பார்த்திங்கன்னா எத்தனை காலி பணியிடங்கள் கேட்டிருக்காங்க. மார்ச் 6 தமிழகத்தில் உபரி ஆசிரியர்கள் எத்தனை பேர் உள்ளனர் என்பது குறித்து அரசு சுத்தரப்பில் அறிக்கை தர ஹைகோர்ட்களை உத்தரவிட்டுள்ளது. இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன பணியிடங்கள் பார்த்திங்கன்னா, காலியாக உள்ள இதில் கணினி பயின்றுனர், உடற்கல்வி ஆசிரியர் உள்ளிடப்பட்ட பணியிடங்கள் அடக்கம். ஏற்கனவே பார்த்திங்கன்னா அடிப்படையாக காலியிடத்தில் பணியிடங்களை உள்ளோர் கூடுதல் பணி சுமையினால் பணியாற்ற நிலை ஏற்பட்டுள்ளது. பணியில் உள்ள அதிகாரிகள் ஆய்வுக்கூட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டிய நிலையில் மாணவர்களுக்கு முறையாக கற்பிக்க முடியாத ஏற்பட்டுள்ளது. இதனால் வந்து பார்த்திங்கன்னா மாணவ மாணவியருக்கு விடுதுகளை காப்பல் உள்ளிடப்பட்ட சுமார் 1800 பணிக்கு மேல் வந்து பார்த்திங்கன்னா இந்த காலியாக உள்ளது. இந்த காலி பணிகளெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பூர்த்தி பண்ணிட்டு ஹைகோர்ட்டில் வந்து உத்தரவிட்டிருக்காங்க. இதுக்கான இது வந்து பார்த்திங்கன்னா 19ஆம் தேதி இந்த மனு வந்து செலுத்தப்படும் சொல்லியிருக்காங்க. அப்போ பார்த்திங்கன்னா அலுவலக உதவியாளர் 8ஆம் வகுப்பிலிருந்து எனி டிகிரி முடித்தவங்க வந்து விண்ணப்பிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களை விடைபெறுவது தமிழ் ஜாப் அலாட்ஸ். பை, சி யூ.